என்ன பார்க்க போறோம்னா ரவையை யூஸ் பண்ணி குலாப் ஜாமுன் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். கடையில் வாங்குற இன்ஸ்டன்ட் மிக்ஸை யூஸ் பண்ணாமல் வெறும் ரவையையும் பாலையும் யூஸ் பண்ணி வீட்டிலே குலாப் ஜாமுன் எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இது ரொம்ப கஷ்டம் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ்லேயே செய்யலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் ஃபுல்லாக சர்க்கரையை போடுங்க. இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இதை ஸ்டவ்ல வச்சுட்டு இந்த சக்கரை ஃபுல்லாக டிசால்வ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ சக்கரை நல்லா டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் தொட்ட மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுகர் சிரப்பை நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். இது ஆறிட்டு இருக்க நேரத்தில் நம்ம குலாப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 1 கப் ரவை எடுத்து போடுங்க. போட்டு அது நல்லா வருங்க. இதை லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஏன்னா இது கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இது வாசனை வர வரைக்கும் நீங்கள் வந்து கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ வாசனை வர வரைக்கும் நான் ரோஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இதில் பால் ஊற்றலாம். இதில் நான் 3 கிளாஸ் பால் ஊற்றியிருக்கேன். 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் பால் ஊற்றினா கரெக்டாக இருக்கும். இப்போ இது கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. இதில் நான் இப்போ சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நான் 2 ஸ்பூன் போடுறேன். ஏன்னா வந்து நம்ம சர்க்கரை பாகில் போடுறதால நமக்கு நிறைய இனிப்பு அதுவே கிடைக்கும். இதே மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்த உடனே நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை ஆற வைக்கலாம். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ கையில் நெய் தடவி இதை நம்ம பிசையலாம். நான் 10 மினிட்ஸ் பிசைஞ்சிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஸ்மால் ஸ்மால் பால்ஸாக செய்யலாம். எந்த கிராக்ஸும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது ஃபுல்லாக ஸ்மால் பால்ஸாக செஞ்சாச்சு. இப்போ இது ஃபுல்லாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெயை ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பால்ஸாக உள்ளே போடலாம். பார்த்து போடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சாதான் உள்ளேயும் வெளியையும் கரெக்டாக வந்து வேகும். எண்ணெயை ஜாமுன்ஸ் மேலே தெளிச்சுக்கிட்டுக்கிட்டே செய்யுங்க. ஏன்னா அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும். இப்போ இது கரெக்டாக ப்ரௌன் கலரில் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் இப்போ எடுத்துடுறேன். எடுத்து ஒரு பவுலில் நான் ஷிஃப்ட் பண்ணுறேன். சுகர் சிரப் ஆறிச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. அது வார்மாக இருக்கணும். கொஞ்சமாக சூடு இருக்கும்போதே நீங்கள் ஜாமுன்ஸ் எல்லாம் உள்ளே போட்டுருங்க. இந்த ஜாமுன்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆச்சும் ஊற வைங்க. இன்னும் ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா இது இன்னும் டேஸ்டாக இருக்கும். இப்போ நான் அதை மோர் தென் 2 hours நான் ஊற வச்சிட்டேன். இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.